எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். காரணம், நான் 100 வெற்றிகளை பார்த்தவன் அல்ல, நான் 1000 தோல்விகளை பார்த்தவன். தாமஸ் ஆல்வா எடிசன். ரஷ்யாவின் S-400 ரக ஏவுகணைகள் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரஷ்யாவை சீனா உளவு பார்த்ததால் அந்நாட்டிற்கு வழங்க இருந்த S-400 ரக ஏவுகணையை நிறுத்தியது. S-400 வகை ஏவுகணைகள் தரையிலிருந்து வானில் வரும் எதிரி இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியவை. வானில் 400 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி இலக்கையும் S-400 ஏவுகணைகள் தாக்கி அழிக்கும். இந்தியாவில் கரோனா வைரஸிலிருந்து 10.2 லட்சம் பேர் குணமடைந்தனர். பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 15.83 லட்சமாக உயர்வு. உலகிலேயே அதிக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் நாடாக இந்தியா உள்ளது. ஆனால் தங்கத்தின் தேவை கடந்த ஆண்டை காட்டிலும் 70% சரிந்துள்ளது. இது 26 ஆண்டுகளில் இல்லாத வீழ்ச்சியாக இருக்கும். உலக தங்க கவுன்சில் 1987 நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் லண்டன். மொரீஷியஸ் உச்சநீதிமன்ற கட்டிடத்தை காணொளி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மொரீஷியஸின் தலைநகரம் போர்ட் லூயிஸ் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடாகும். மொரீஷியஸ் மக்கள் தொகை 13 லட்சத்திற்கு மேல் உள்ளனர். அதில் இந்திய வம்சாவளியினர் 68%. தமிழர்கள் 1 லட்சத்திற்கு மேல் உள்ளனர். தைப்பூசத்திற்கு தேசிய விடுமுறை அளிக்கப்படுகின்றது. தேசிய போர் நினைவகத்தில் லடாக் பகுதியில் சீன ராணுவத்துடன் மோதலில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த 20 வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்படும். தேசிய போர் நினைவகம் டெல்லியில் இந்தியா கேட் அருகில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. 1947 இந்திய பாகிஸ்தான் போர், 1962 இந்தியா சீனா போர், 1961 கோவா போர், 1971 இந்தியா பாகிஸ்தான் போர், சியாச்சின் போர் மற்றும் கார்கில் போரில் வீர மரணம் அடைந்தவர்களின் பெயர்கள் தேசிய போர் நினைவகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளன. அவர்களோடு கல்வான் பள்ளத்தாக்கில் உயிரிழந்த வீரர்களின் பெயர்களும் இணைய உள்ளன. பார்த்ததற்கு நன்றி.